පිපිරීමෙන් අනතුරුව මේ සම්බන්ධයෙන් යුදහමුදාව ත්‍රිවිධහමුදාවේ බණ්ඩපිරිස් ඒ පිළිසකර කිරීම කටයුතු සිදු කරගෙන යනවා. கொஸ்கம சாலாவ இராணுவ முகாம் மீண்டும் புனரமைக்கப்படும் என இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, சாலாவ இராணுவ முகாம் மீண்டும் அங்கேயே நிர்மாணிக்கப்படும் எனவும், ஆனால் ஆயுத கிடங்கு அங்கு அமைக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டார். மேலும் இராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் சேதமடைந்த வீடுகளில் 210 வீடுகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளதாகவும், 278 வீடுகள் புனர் நிர்மாணம் செய்யப்படவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2 பாலர் பாடசாலைகள் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியில் உள்ள வைத்தியசாலையும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் கொஸ்கம சாலாவ தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக சீருடைகள் தைத்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் இராணுவத்தினர் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இதேவேளை குறித்த பகுதியில் வெடிப்பொருட்கள் அகற்றும் பணியில் இன்னும் இராணுவத்தினர் ஈடுபட்டிருப்பதாகவும் இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜான ஜெயவீர இதன் போது தெரிவித்தார். ரோகி வாட்டுவர் கட்டயத்து சம்பூர்ணம் அலுத்தடியா கட்டயத்து கரலாம் திபினோம்.